Supreme Furniture, truly stylish. அண்ணல் காந்தியடிகளின் 156வது பிறந்த நன்னாளையொட்டி கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நூற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்க்கையிலும் உயர்வு ஏற்படுத்தி கதர் தொழிலுக்கு கை கொடுக்கும் வகையில் தேச நலன் காக்கும் கதர் மற்றும் கிராமப் பொருட்களை அதிக அளவில் வாங்கி நாட்டிற்கு வலிமை சேர்த்திட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை பிரதீப் யாதவ் வகித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை அரசின் அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் வருகிற 8ஆம் தேதி இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட போவதாக அறிவித்துள்ளது. டெல்லியில் இன்று நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் 500 கிலோவுக்கும் அதிகமான ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள கொக்கோயின் கைப்பற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீது எந்நேரமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவுவதால் ஈரானுக்கு அத்தியாவசிய பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் சண்டை குறித்து குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் கூறுகையில் பள்ளி வளாகத்தில் 2 குழந்தைகள் சண்டை போட்டுக் கொள்வது போல இது உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஓசூரில் உள்ள டாடா உற்பத்தி ஆலையில் சில தினங்களுக்கு முன் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அந்த ஆலையில் உற்பத்தி பணிகள் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலையில் வைத்துதான் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் மாடல்கள் அசம்பிள் செய்யப்பட இருந்தன. இதன் காரணமாக ஆப்பிள் நிறுவனம் சம்பந்தப்பட்ட பாகங்களை சீனா அல்லது வேறு நாடுகளில் செயல்பட்டு வரும் ஆலையில் இருந்து ஏற்பாடு செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9வது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நாளை தொடங்குகிறது. வருகிற 20ஆம் தேதி வரை துபாய் ஷார்ஜாவில் போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 10 நாடுகள் பங்கேற்கின்றன.